அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. பொதுவாக மனித வாழ்க்கையில் சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் எதற்காக வகுக்கப்பட்டது அப்படின்னா, மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் அதே போல் பிற உயிர்களிடம் அன்பாக இருப்பதற்காகவும் தான் இந்த சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டன. அந்த வகையிலே ஒரு சில விஷயங்களை இந்த தொகுப்பிலே நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பானது. காலையில் தானம் செய்வதை விட மாலையிலே தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உசித்தம், நிறைந்த பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்றுக்கருத்தில்லை. அது எந்த தானமாக இருந்தாலும் சரிதான். அதே போல் இப்போ நீங்கள் ஜீவராசிகளுக்கு தான தர்மம் செய்ய போகிறீங்க, பறவைகளுக்கு, காக்கைக்கு, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு தான தர்மம் செய்கிறீங்கன்னா உணவாக வைப்போம், தானியங்களாக வைப்போம். அதை எதையும் மாலையில் செய்யக்கூடாது, அதை காலையில் தான் செய்யணும். ஏன்னா காலையில் தான் பறவைகள் உணவை தேட செல்லும். அந்நேரத்திலே நீங்கள் வந்துட்டு காகத்திற்கோ, குருவிக்கோ, கிளிக்கோ, புறாக்கோ சாப்பாடு வைக்கிறீங்க அல்லது தானியங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதற்கு அது சரியான நேரமாக இருக்கும் உணவை எடுப்பதற்கு. அதனால் அதெல்லாம் நம்ம காலையில் தான் செய்யணும். அதே நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறோன்னா மாலை நேரத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதிலேயே வந்து இப்போ ஒரு ஆலயத்திற்கு நம்ம போகிறோம், ஆலயத்தில் தெய்வ தரிசனத்தை நம்ம முடிக்கிறோம், இறைவனை பார்த்து விட்டு நம்ம திரும்பும் போது உடனடியாக இறைவனுக்கு முதுகு பக்கத்தை காண்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனிடமும் தெய்வத்திடமும் முதுகை காண்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனால் ஒரே வாசல் தான் இருக்குது. அப்புறம் எப்படி திரும்பாமல் வர்றதுன்னா, ஒரு ரெண்டு அடி பின்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக திரும்பி வர்றது தான் உத்தமம் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலுமான ஆலயங்களில் இரண்டு நுழைவாயில் இருக்கும், ஒரு பக்கமாக நுழைந்து இன்னொரு பக்கமாக வெளியே வந்துடுவாங்க. அதை மனசில் வச்சுக்கணும். பொதுவாக பூசணிக்காயாக இருக்கட்டும், வாழைக்காயாக இருக்கட்டும், அதை வந்து திருடக்கூடாது. அதே போல் பிறரிடம் காசு கொடுக்காமல் வாங்கி அதை சமைக்கக்கூடாது, அது தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அதனால் இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் இல்லை, பெரும்பாலும் எந்த பொருட்களையும் திருடக்கூடாது, இரவலாகவும் பெறக்கூடாது. இருந்தாலும் அதில் குறிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ உரல், அம்மி, உலக்கை, வாசப்படி, முரம், இந்த விஷயங்கள் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இந்த பொருட்களிலேயோ அல்லது வாசற்படியிலேயோ வந்துட்டு நம்ம அமரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அமர்கிறோம் அப்படிங்கும் போது லக்ஷ்மி கடாட்சம் நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு. அதனால் அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ உப்பு குளியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது போய் கடல் நீரில் குளிக்கிறது உசித்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையே நம்ம பின்பற்றி வந்திருப்போம். கடல் அருகாமையில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, இப்போ தூரமாக இருக்குது நம்மளால் போக முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாமே நம்ம குளிக்கிற தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு அதில் நீராடுவது அப்படிங்கிறது அந்த கண் திருஷ்டி பாதிப்புகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நோய்கிருமிகள் ஏதாவது உடலில் இருக்குது அப்படிங்கும் போது அதுவுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு மேற்புறமாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசல் பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளை அவர்களால் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நிலைவாசல் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆலயத்துக்கு போகிறீங்க, நம்மளால் நிறைய விஷயங்கள் நம்ம அபிஷேகத்துக்கோ ஆராதனைக்கோ வாங்கி கொடுக்க முடியலைனாலும் கொஞ்சமாக பூ, கொஞ்சமாக தண்ணீர், இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் போதும் ஒரு பூஜை வந்துட்டு நிறைவு செய்வதற்கு. பூக்கள் வாங்க முடியலனாலும் அந்தந்த இறைவனுக்கு உகந்த இலைகள் இருக்கும், வில்வம், துளசி மாதிரியான விஷயங்கள், இவற்றை வாங்கி கொடுப்பதுமே ரொம்ப சிறப்பு தான் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதே வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா பூஜை அறையில் சென்று பூஜை செய்து விட்டு திருநீர் அணிந்து கொண்டு வெளியே செல்வது அது பாதுகாப்பு ரக்ஷையாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருந்து அவர்களுடைய பயணத்தை வந்து வெற்றிகரமாக ஆக்குவதற்கு அது உதவும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கணும். விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது எல்லோருமே செய்கிற ஒன்று தான். முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகை நேரங்களில் இந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றினார்கள். சில பேர் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஏற்றினாங்க. இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக எல்லோருமே தினம் தினம் காலை மாலை என்று இரு நேரமும் வந்துட்டு விளக்கு ஏற்றுகின்றோம். இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கை ஏற்றுகிறார்கள். சில பேர் குத்து விளக்கே ஏற்றுறாங்க, சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறாங்க, சில பேர் கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுறாங்க. இதில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னா கிடையாது.
இப்போ இந்த இதில் குறிப்பாக இந்த கஜலட்சுமி அம்மன் விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விதிமுறைகளை அல்லது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் திருத்தி கொள்ளும் பொழுது இன்னும் மேம்பட்ட நிலையானது நமக்கு ஏற்படும். பொதுவாக கஜலட்சுமி அம்மன் விளக்கு வேறு, காமாட்சி அம்மன் விளக்கு வேறு. பொதுவாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு என்று குறிப்பிடுகின்றோம். இதில் கஜலட்சுமி அம்மன் விளக்கை தான் நம்ம வீட்டில் எப்போவுமே ஏற்றுறோம். கஜலட்சுமி அம்மன் விளக்கை ஏற்றும் போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, சில பேர் பித்தளை விளக்காக வச்சுருப்பாங்க, சில பேர் வெள்ளியில் விளக்கு வச்சுருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, விளக்கு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா விளக்கு ஏற்றணுன்னா உள்ள கசடுகள் தங்கும், அந்த கசடுகளோடு திரும்பி விளக்கை ஏற்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே. அதே போல் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வெள்ளியில் கஜலட்சுமி அம்மன் விளக்கு வச்சுருந்தாலும் சரி, குத்து விளக்கு வச்சுருந்தாலும் சரி, தொடர்ந்து காலை மாலை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அது விட்டுடும், உடஞ்சிடும். பின்னப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி உடஞ்சிருச்சுன்னா அந்த விளக்கை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது, மாற்றிட்டு புதுசு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உடஞ்ச பகுதிகளை நீங்கள் ஏற்றும்போது எண்ணெயானது சொட்டு சொட்டாக கீழே விழும். அப்படி சொட்டு சொட்டாக எண்ணெய் கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மன குழப்பம் ஏற்படும். அதனால தான் சொல்கிறது, அந்த மாதிரி விட்டுருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. எப்போ விளக்கு ஏற்றினாலும் சரி, சந்தன குங்குமம் ரெண்டுமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அந்த கஜலட்சுமி அம்மன் விளக்குக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு பயன்படுத்தினீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு நீங்கள் அந்த சந்தன குங்குமம் வந்துட்டு பொட்டு வைத்து விட்டு பிறகுதான் ஏற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சாமியோட படங்களுக்கெல்லாம் வாசனையான பூக்கள் போடுவோம் இல்லையா, அதே போல் தான் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் இரண்டு கன்னியாவது பூக்களை அந்த விளக்கின் மீது வைத்திருத்தல் வேண்டும். ஏன்னா அங்கே வந்து அம்மன் ஆவாகனம் ஆகிறார்கள். அப்போ அம்மனுக்கு பூ பொட்டோட அந்த நிறையாக இருக்கும் பொழுது நாம் ஏற்றுகின்ற விளக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ அம்பிகையோட படம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ, சிலை இருக்குன்னா எப்படி பராமரிக்கிறோமோ, அதே போல் தான் இந்த விளக்கும். அதை முறையாக பராமரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அடிக்கடி சுத்தம் செய்யலாமா, தாராளமாக சுத்தம் செய்யலாம். சுத்தம் இருக்கும் இடத்தில் தான் கடவுள் இருப்பார், சுத்தம் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் வாசம் செய்வார். அதே போல் வாசனையாக இருக்கின்ற இடத்தில்தான் அம்பிகை வீற்றிருப்பார் அப்படின்னு கூறுவாங்க இல்லையா. அதனால் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அங்கே பத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம், கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அப்படியே தந்தரையில் வைக்கக்கூடாது, ஏற்றக்கூடிய விளக்கு தந்தரையில் இருக்கக்கூடாது. மாறாக கீழே சில பேர் வாழை இலை விரித்து வைப்பாங்க, அரசு இலை வைப்பார்கள், சில பேர் வந்து வெற்றிலை விரித்து அதன் மீது வைப்பார்கள். நம்ம நிரந்தரமாக விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன தட்டு வாங்கிக்கலாம். அந்த தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது, மாற்றாக அது என்னவாக இருக்கலாம்னா வெள்ளியில் தட்டாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னா காப்பரில் தட்டு விற்கும். சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஏன் இந்த காப்பர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த காப்பருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பரில் தட்டு கிடைக்குது அப்படின்னா அதை வாங்கி வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம். பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி, வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, அந்த தட்டின் மீது நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஆற்றல்கள் அங்கு குவிந்திருக்கும். வெளியே இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களையெல்லாம் அது ஈர்த்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் வீட்டில் கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் விளக்கேற்றும் போது இந்த விஷயங்களையெல்லாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும். பொதுவாக நம்ம விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் அப்படிங்கும் போது ஒன்று ஏற்றுவதா இரண்டு ஏற்றுவதா அப்படிங்கிற குழப்பம் வரும். இரண்டு கஜலட்சுமி விளக்குகளை ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். தாராளமாக இரண்டு கஜலட்சுமி விளக்குகளை வீட்டில் ஏற்றலாம். அதுவும் பூஜை அறையில் ஏற்றுறதா, ஒன்று பூஜை அறையில் ஒன்று சமையல் கட்டில், இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஒரு குத்து விளக்கு, இரண்டு கஜலட்சுமி விளக்குகள், ஒரு அகல் விளக்கு, இந்த மாதிரி என்ன நிறைய விளக்குகளை ஏற்றலாமல் ஏற்ற ஏற்ற அங்கு பிரகாசம் அதிகரிக்கும், பிராணவாயு அதிகரிக்கும். அதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு சூட்சமம். இந்த பிராணவாயு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம அமர்ந்தோம்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும். அதனால தான் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. ஏத்தனை தெரியவே மீண்டும் மீண்டும் ஏற்றலாமா அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக தினம் தினம் புது திரி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நீட்டமாக பெரிய திரியாக போடுவதற்கு பதிலாக விளக்குக்கு தகுந்தாற் போல் சின்ன திரியாக போடுங்க.
ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா அடுத்து மீண்டும் அடுத்த நாள் அதை ஏற்றும் பொழுது அந்த திரியை மாற்றி விட்டு பிறகு நீங்கள் புது திரி போட்டு ஏற்றும் பொழுது அது சுபமாக ஒரு நல்ல உணர்வாக இருக்கும். நீங்கள் ஏற்றி பார்க்கும்போது தான் அதை தெரிய வரும். இப்போ அந்த எண்ணெய் வடியுது அல்லது சொட்டுது, அது கீழே வந்து அந்த தட்டில் வந்துட்டு படியுது அப்படிங்கும் போது அதை தொடர்ந்து நாம் சுத்தப்படுத்தி கொண்டே இருத்தல் வேண்டும். எப்பவுமே விளக்கு ஏற்றும் போது மௌனமாக ஏற்றக்கூடாது. மனதிலே அம்பிகையுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இப்போ இந்த கஜலட்சுமி விளக்கை ஏற்றுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது பெண்கள் ஏற்றுவது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க. வீடுகளில் பெண்கள் அவசியம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் மாலை இரண்டு நேரமும் ஏற்றலாம், அது பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஏற்றதெல்லாமே ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ஒரு வீட்டில் பெண் இல்லை, அந்த வீட்டில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள், அப்போது அங்கே விளக்கே ஏற்ற முடியாது என்ன அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டில் பெண்கள் இருந்தால் விளக்கு ஏற்றுவதிலே அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அப்படிங்கிறத தான் குறிப்பிடுகிறோமே தவிர, ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு அறையிலோ கண்டிப்பாக ஆண்கள் அந்த விளக்கை ஏற்றலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைந்திருந்தாலோ அல்லது விண்ணப்பட்டிருந்தாலோ அதை மாற்றி விடுவது நல்லது. நிறைய கலங்கல்கள் இருக்குது அப்படின்னா சுத்தப்படுத்தி விட்டு ஏற்றுவது நல்லது. புதுத்திரி போட்டு ஏற்றுவது நல்லது. சந்தன குங்குமம் பொட்டுகளை வைத்து ஏற்றுவது நல்லது. பூக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கீழே தட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி தட்டு வைக்க முடியலைன்னா நீங்கள் இலைகளை மாற்றிக்கொள்ளலாம், அதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எவர் சில்வர் தட்டு அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டாம், அது ஒத்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கஜலட்சுமி விளக்கே பார்த்தீங்கன்னா இரும்பில் வரும், நம்ம சொன்ன மாதிரி பித்தளையில் இருக்கும், வெளியில் இருக்கும், இரும்பில் இருக்கும். ஆனால் அந்த இரும்பை வந்து நம்ம ஏற்றக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்குமே வந்து இரும்பில் வரும், அதை வந்து வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ சில பேர்த்துக்கு சனி பகவானோட தோஷம் இருக்கிறது, அந்த தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பு விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. மற்றவங்க எல்லாமே ஒன்று பித்தளை விளக்கு ஏற்றலாம் அல்லது வெள்ளி விளக்கு வந்துட்டு ஏற்றலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இது எல்லாமே சின்ன சின்ன தவறுகள் தான், நாம் திருத்திக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கேற்றும் போது மன நிம்மதியுடன் ஏற்ற முடியும் அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இல்லை இன்னும் இதில் சின்ன சின்ன திருத்தங்கள் இருக்குன்னா கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம வீடியோ வர்றதில்லைன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது அவர்களுக்கு மீண்டும் இந்த வீடியோவானது சென்றடையும் அப்படிங்கிறனால தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பெரும்பாலும் சில விஷயங்கள் வந்துட்டு இறைவனுக்காகாது அப்படின்னு பெரியோர்கள் வந்து நமக்கு எடுத்துரைத்திருப்பார்கள். அதிலே குறிப்பாக பார்த்தா இறைவனுக்கு தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. தீட்டு அப்படின்னாலே நம்ம மனம் செல்வது குழந்தை பிறப்பு அல்லது ஒரு இறப்பு நிகழ்ந்த இடம், ருதுவாகின்ற இடம், இந்த இடங்களை பற்றி மட்டும்தான் நாம் யோசிப்போம். அது மட்டும்தான் தீட்டா அப்படின்னு கேட்டால் உண்மையான தீட்டு அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது. உண்மையாக சொல்லப்போனால் அந்த தீட்டு தான் இருக்கக்கூடாது, அந்த தீட்டோடு இறைவனை நாம் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் ஏற்றுக்க மறுத்தாலும் அதுதான் உண்மையும் கூட. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இயற்கையிலே நிகழக்கூடிய இயல்பான நிகழ்வுகள். இது ஒரு புறம் இருந்தாலும் இதனினும் கடினமானது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே இந்த தீட்டில் இருப்பவர்கள் கூட, இப்போ நம்ம குறிப்பிட்ட தீட்டு இருக்கிறவங்க கூட, பிறப்பு இறப்பு ருதுவான வீடு இந்த மாதிரி இருக்கவங்க கூட மனதால் இறைவனை பிரார்த்தித்து கொள்வார்கள். அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பார். ஏன்னா இது இயற்கை நிகழ்வு, பிறப்பு இறப்பு ருதுவாகிறதெல்லாம் இயற்கை நிகழ்வு, இது இறைவனின் கட்டளைப்படி நடப்பவை. அதனால் அது ஒன்றும் பெரிய தீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம், அதை விட ஏற்படக்கூடாத ஒரு தீட்டு உண்டு, அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த தீட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கரை படிகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உடலிலோ அல்லது மனதிலோ, இப்போ நம்ம சொல்ல வர்றதே இதுதான், இந்த மனதில் ஏற்படக்கூடிய கரை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும். அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது. மனதில் எப்படி கரை ஏற்படும்? உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. மனதிலே கரை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும்.
நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பதுதான் மனதிலே கறை ஏற்படுவதற்கு காரணம். ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, பிறர் மீது பொறாமை கொள்ளுதல், பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல், பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் போதோ, அல்லது அதிலே ஒரு குணம் வந்துட்டு ரொம்ப ஓங்கி இருக்கிறது, அது வந்து பிறருக்கு வந்து இம்சையை தருகிறது, பிறருக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய தீட்டு. அதுக்கு காலமெல்லாம் கிடையாது. இத்தனை 6 மாதத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது, 1 வருஷத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்நாள் முழுவதும் இறைவனை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துல தெளிவான மனநிலை இருக்கிறதோ, ரொம்ப சுத்தமான மனசு இருக்கிறதோ, அங்கே இறைவன் குடிகொண்டு இருப்பார், கோவில் கொண்டு இருப்பார். சொல்லப்போனால் இவங்க வழிபட்டாலும் வழிபடவிட்டாலும் அந்த மனதிலே குடிகொண்டு இருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து கொண்டே இருப்பார். எந்த இடம் அசுத்தமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் இறைவன் இருப்பது இல்லை. அதே தான் நம்ம இப்போ சொல்கிறது. மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது பொறாமையாக, போட்டியாக, வஞ்சனையாக, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களெல்லாம் இருக்கக்கூடாதோ அதன் வடிவாக ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறது. பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், தான் முன்னேற வேண்டும் என்பது வேற, பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தவறு இல்லையா? அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இன்னும் சில விஷயங்கள், தன் உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாம் தான் பெரிய தீட்டாக அமைந்துவிடும். எது நம்ம ஏற்கனவே சொன்ன உடலில் கொண்ட தீட்டு கூட இறைவனால் மன்னிக்கப்பட்டு விடும். ஏன்னா அது இயற்கையின் நிகழ்வு. ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உள்ள தூய்மையுடன், உண்மையான அந்த மனதுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அந்த மனதிலே ஏற்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக அல்லது மனதிலே ஏற்பட்ட சலனத்தின் காரணமாக அது தீட்டாக மாறுகிறது என்றால், அந்த தீட்டுடன் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது. நினைத்தாலும் வழிபட முடியாது. ஏன்னா நினைக்கவே முடியாதல்லவா? ஒரு மனதிலே குற்ற உணர்ச்சி இருக்கிறது, காம உணர்ச்சி அதிகமாகின்றது, அதே போல் போட்டி அதிகமாகிறது, பொறாமை அதிகமாகிறது, வஞ்சனை அதிகமாகிறதுன்னா அந்த இடத்துல இறைவனை பற்றிய சிந்தனையே இருப்பதற்கில்லை. இறை சிந்தனை இருக்கிறது என்றால் அந்த இடத்துல நம்ம சொன்ன எந்த வினைகளும் நிகழப்போவதில்லை, அது ஏற்படவே ஏற்படாது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே மேலோங்கி இருக்கிற இடத்துல இறைவனை பற்றி எண்ணங்கள் வராது. இறைவனை பற்றி எண்ணங்கள் வரவில்லை என்றாலே நீ தீட்டுடன் இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தீட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஏற்க முடியாத ஒரு வார்த்தை. சொல்லப்போனால் இன்றைக்கி அது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். அந்த மனதிலே ஏற்படுகின்ற சலனங்கள், அதன் காரணமாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்றால்தான் அது தீட்டாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால், இந்த ஒரு தீட்டு இல்லாமல் இருந்தால், மனதிலே வஞ்சனகம் போட்டி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இறைவனை முழு மனதுடன் வழிபடலாம். நமது மனதிலே இறைவன் குடியேறி இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.